நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், இறைவனோடு யாராவது சண்டை போட முடியுமா, போர் தொடுக்க முடியுமா? இறைவன் சொல்கிறான், என் நேசரை பகைக்காதே, மீறி பகைத்துக் கொண்டால் என்னோடு சண்டைக்கு வா என்று கூப்பிடுகிறான். அந்த இறை நேசர்கள் நமக்கு வசீலாவாக இருக்கிறார்கள். இறை தூதர்களும் இறை நேசர்களும் நமக்கு வசீலாவாக இருக்கிறார்கள். நாம் இறைவனிடம் ஒரு தேவையை பெறுகிறோம் என்றால் நேரடியாக பெறுவது என்பது இந்த உலகத்தில் இறைவன் அமைக்கவே இல்லை. ஏதாவது ஒன்றை சாதனமாக வசீலா வைத்து கொண்டுதான் பெற முடியும். அப்படித்தான் இறைவன் அமைத்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் இறைவன் தான் செய்கிறான், ஆனால் தனது படைப்பின் மூலம் செய்து கொண்டிருக்கிறான். மழையை பொழிபவன் யார்? மழையை தருவன் இறைவன் தானே. மேகத்தின் மூலம் உங்களுக்கு தருகிறான். உங்களுடைய பசியை அகற்றுவது யார்? இறைவன் தானே. உணவின் மூலமாக உங்கள் பசியை இறைவன் போக்கிக் கொண்டிருக்கிறான். உங்களுடைய தாகத்தை அகற்றுவது யார்? அல்லாதானே. ஆனால் தண்ணீரின் மூலம்தான் உங்கள் தாகத்தை இறைவன் அகற்றுக் கொண்டிருக்கிறான். உங்களுக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் உங்களுக்கு சிபா தருவது யார்? ஆனால் மருந்து மாத்திரைகள் மூலமாகத்தான் இறைவன் சிபா தந்து கொண்டிருக்கிறான். அப்படித்தான் இறைவன் தனது அடியார்களுக்கு நல்லது செய்கிறான். இறை தூதர்களை வசீலாவாக வைத்து, இறை நேசர்கள் வசீலா வைத்து இறைவன் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் சில நினைக்கிறாங்க, அல்லாஹ் தான் தர்றான்ல, ஏன் வழிமாட்ட போறீங்கிறாங்க. உண்மை பெரியாம அவங்கிட்ட உங்களுக்கு காய்ச்சல் பட்டால் சிபா தரணுமே, யார் சிபா தர்றது? அல்லாஹ் தான். ஏன் பாலசுப்ரமணியம் டாக்டர்கிட்ட போகிறீங்க? எம்பிபிஎஸ் டாக்டர் ஏங்க போகிறீங்க? மெடிக்கல் ஏங்க மாத்திரை வாங்குறீங்க? அல்லாஹ் தானே. அந்த மாதிரி தான். ஆனால் அங்கேயெல்லாம் புரிபவர்கள் இங்கே தான் புரிய மாட்டேன் என்கிறார்கள், அடம்பிடிக்கிறார்கள். அடம்பிடிப்பது என்ன? ஹத்தமல்லாஹு அலா குலூபியும், அவருடைய உள்ளத்தை எல்லாம் முத்திரை கொட்டி தான். என்னத்தை சொல்லுங்க சார? ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொன்னது நடக்கணும்ல இந்த உலகத்தில். இல்லாட்டி என்ன சொல்கிறவங்களாம் திருந்திட்டாக்கா அப்போ ஹத்தமல்லாஹு அலா குலூபியும் வசனம் போயா பெருமை. அதனால இந்த ரெண்டு மூணு பேர் அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் இந்த ஹத்தமல்லாஹு அலா குலூபியும் ஆயத்து சிதுக்காக இருக்கும், ஹக்காக இருக்கும். சரி, அது இருக்கட்டு. இப்போ பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக வாழ்ந்தார்கள் அல்லவா? அப்பொழுதும் வசீலாவாகத்தான் இருந்தார்கள். ஒரு வெள்ளிக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா பிரசங்கம் நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். கடுமையான பஞ்சகாலம், மழையே இல்லை. இந்த நேரத்தில் ஒரு தோழர் வருகிறார் வெள்ளிக்கிழமை, யா ரசூலல்லாஹ், மழை இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், மழைக்காக தாங்கள் துவா செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய பிரசங்கத்தை அப்பொழுதே நிறுத்தி விடுகிறார்கள். உடனே கைகளை உயர்த்துகிறார்கள். இறைவனும் கேட்கிறார்கள், அல்லாஹும் மஸ்கினா, இறைவனை எங்களுக்கு மழையை புளி வைப்பாயாக. மூன்று தலைவைகள் கூறுகிறார்கள். இந்த ஹதீஸை அனஸர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை உயர்த்தி துஆ செய்த நேரத்திலே வானத்தில் எந்த பக்கமும் ஒரு சின்ன மேக கூட்டங்களும் கிடையாது, அவ்வளவு தெளிவா இருக்கிறது வானம். ஆனால் துஆ செய்து முடித்தவுடன் பல பகுதியிலிருந்து சின்னஞ்சிறு மேக கூட்டங்கள் மேலே கிளம்பி வந்து திரண்டு மழை பொழிய ஆரம்பித்தது. இல்லை இல்லை, கொட்ட ஆரம்பித்தது. ஒரு நாள் அல்ல, இரண்டு நாட்கள் அல்ல, ஒரு வார காலம் பெய்து கொண்டே இருந்தது. அடுத்த வெள்ளிக்கிழமையும் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தோழர் வந்தார், யா ரசூலல்லாஹ், முன்னால மழை இல்லாம கஷ்டப்பட்டோம், இப்ப மழையால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா மழை அதிகமாக பெஞ்சதுனால வீடுகள் இடிந்து கொண்டிருக்கின்றன, கால்நடைகள் எல்லாம் மடிந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் இந்த மழையை நிறுத்த துவா செய்யுங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதும் பிரசங்கத்தை நிறுத்திவிட்டு உடனே கையேந்துகிறார். நம்மெல்லாம் துவா செய்ய சொன்னாக்கா எனக்கு துவா செய்யுங்க, துவாமே ஆப்கா, துவாமே யாது ரக்கியே அப்படின்னு சொன்னால் இவர் சொல்வார், இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ்வாரு. பெரியவங்க அப்படி கிடையாது, உடனே செஞ்சிருவாங்க. துவா செய்யுங்க, அல்லாஹ் உங்களை ஹைராகி வைக்கிறோம், உடனே செய்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் உடனடியாக செய்கிறார்கள். ஏன் தெரியுமா? இறைவன் சொன்னது, வா அம்மா ஸாயில ஃபலா தன்ஹர், நபி அவர்களே, உங்களிடம் யாராவது எதையாவது கேட்டால் இல்லை என்று சொல்லாமல் அனுப்பி வையுங்கள். இறைவன் சொன்னான், கேட்டுட்டாரு, பிரசங்கத்தை நிறுத்துகிறார்கள், கேட்டதையும் கொடுக்கிறார்கள். அவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்பொழுது கைகளை உயர்த்துகிறார்கள். இறைவனை, இங்கே பெய்து கொண்டிருக்கிற மழையின் மூலம் நீ நல்லதை செய்வாயாக, இதன் மூலம் மக்களுக்கு பிரயோஜனத்தை கொடுப்பாயாக, இங்கே பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழையை வேறு பக்கம் நீ திருப்பி விடுவாயாக, மரங்கள் ஓங்கி வளர்ந்து நிற்கிற இடங்களுக்கும் ஓடைகள் இருக்கிற இடங்களுக்கும் நீ திருப்பி விடுவாயாக என்று துவா செய்து முடித்தார்கள். இந்த ஹதீஸை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த
துவாவை செய்து முடித்தவுடன் அந்த மழை நிற்கிறது. ஹரஜனா நம்சி பிஷம்ஸ், நாங்கள் தொழுகையை முடித்து விட்டு வெயிலிலே நடந்து போனோம் என்கிறார். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இங்கே நீங்கள் யோசித்து பாருங்கள், வேண்டும் என்று வருகின்ற போது அந்த தோழருக்கு தெரியாதா இறைவன் தான் மழையை தருகிறான் என்று? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் நாடி நரம்பை விடவும் மிக அருகிலே நாம் இருக்கிறோம் என்று இறைவன் சொன்னானே, அந்த வசனம் தெரியாததால் தான் அந்த தோழர் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் முறையிட்டார்களா? சரி, இறைவன் சொன்னானே என்னிடம் கேளுங்கள் நான் தருகிறேன், உதுஊனி அஸ்தஜிபு லகும் என்று இறைவன் சொல்லியிருக்கிறானே குர்ஆனிலே, அந்த ஆயத்தெல்லாம் தெரியாததால் தான் அந்த சஹாபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சென்று முறையிட்டார்களா? யோசித்து பாருங்கள். சரி, இப்பொழுது இந்த வஹாபிகள் சொல்லுவார்கள், ஆமாம் அந்த தோழருக்கு தெரியலைங்க அப்படி சொல்வதற்கு தயாராக இருக்கிறது கூட்டம். அதாவது சஹாபிகளுக்கு எதுவும் தெரியாது, எங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று சொல்கின்ற கூட்டம் வஹாபிகள். அப்படி இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இப்போ யோசித்து பார்க்கணும், இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கலாமே அந்த தோழர்கிட்ட, ஏங்க மழை தருவது யாரு அல்லாஹ் தானே, அங்கே கேட்காம ஏன் நீங்கள் என்னட்ட வந்து சொல்கிறீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டியது தானங்க, அல்லாஹ் தான் சொல்லியிருக்கிறான்ல, உயிர்நாடு நரம்பை விட நான் அருகிலே இருக்கிறேன் என்று. அப்போ ஏன் என்னட்ட வந்து நீங்கள் கேட்டீங்க? அல்லாட்ட கேட்க வேண்டியது தானே. இளவன் தான் சொன்னானே உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்கிட்ட கேளுங்க நான் தர்றேன்ட்டு, அல்லாட்ட கேட்க வேண்டியது தானே, என்னட்டே வந்து கேட்டீங்க அப்படின்னு அப்படி ஸல்லல்லாஹு சொன்னாங்களா? இல்லை. ஏன்? இதுதான் ரூட், இதுதான் மார்க்கம், இதுதான் வழி ஒன்றை பெறுவதாக இருந்தால். ஏன் அந்த தோழருக்கு தெரியும் இந்த வசனம் எல்லாம்? ஆனால் இறைவனிடம் நாம் கேட்டால் உடனே கிடைக்கலாம், தாமதமாகவும் கிடைக்கலாம். ஆனால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்து விட்டால் உடனே கிடைக்கும். அந்த ரகசியத்தை புரிந்து கொண்டுதான் அங்கு வந்து கேட்கிறார். அவர்களுக்கு கிடைத்தும் விட்டது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக வாழ்ந்த போதும் வசீலாவாகத்தான் இருந்தார்கள். இவ்வுலகை விட்டும் மறைந்தார்கள், வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள், இன்றைக்கும் அயாத்துடன் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள், மக்களின் பார்வை விட்டும் மறைந்திருக்கிறார்கள். அப்படி மறைந்ததற்கு பிறகும் வசீலாவாக இருக்கிறார்கள். பிலால் இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித ரௌலா ஷரீஃபுக்கு செல்கிறார்கள், கபருக்கு முன்னே நிற்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், இஸ்தஸ்தீலி உம்மத்துக்கு, உங்கள் உம்மத்தினர்களுக்கு மழை கிடைக்க ஆவணம் செய்யுங்க, மழை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க என்று பிலால் இப்னு அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். திரும்பி விட்டார்கள், தூங்கி கொண்டிருக்கிறார்கள், கனவிலே வந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொன்னார்கள், ஃபயின்னஹும் யஸ்கவுன், பிலால் இப்னு அல் ஹாரிஸ் அவர்களே மழை பொழியும், இன்னொன்று ஹலீஃபாவாக இருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்க என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர்கள் கூறியது போன்று மழையும் பொழிந்தது. இப்னு அபி ஷைபாவுடைய பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ எங்கே போய் முறையிடுகிறாங்க? கபருக்கு போய் முறையிடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு கூட்டம் சொல்கிறது, பேச ஆரம்பித்தாலே ஷிருக்கு என்று சொல்லும், இன்னொரு வார்த்தையும் தெரியும். எங்க எப்போ பார்த்தாலும் ஷிருக்கு ஷிருக்குங்கிறீங்களே, வேறு எந்த வார்த்தையும் உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டால் யார் சொன்னது? எங்களுக்கு தெரியுமே. என்ன தெரியும்? பித்ஆத்து. இந்த ரெண்டு வார்த்தையும் தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு கண்கள் இருந்திருந்தால் அழுது புலம்பி இருக்கும். இந்த வஹாபிகள் எங்களை இந்த பாடு படுத்துறாங்களே அப்படி என்று. ஏன்னா நடந்தா பிதுஅத், உட்கார்ந்தா பிதுஅத், பேசினால் பிதுஅத், மூச்சு விட்டா அது மட்டும் தான் சொல்லலை, எல்லாம் மோதா போயிடுவாங்க, அதனால சாப்பிட்டா அதையும் சொல்லலை, ஏன் அவங்க சாப்பிடணுமே, மற்ற எல்லாத்துக்கும் பிதாத்து பிதான்னு சொல்லிக்கிட்டே போயாச்சு. சரி, இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌலா ஷரீஃபிற்கு வந்து யா ரசூலல்லாஹ் என்று கூப்பிடுகிறார்கள். ஆனால் யார சூழலாம் அழைப்பது ஷிர்க்கு என்று வஹாபி கூறுகிறார், அதை யார சூழலா என்று கூறலாம் என்பதை சஹாபி நிரூபித்து காட்டுகிறார். மார்க்கத்திலே எது கூடும் கூடாது என்பதற்கு நம்மை விடவும் அறிந்தவர்கள் சஹாபிகள் தான். 1400 ஆண்டுகளுக்கு பின்னாலே மார்க்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அந்த சஹாபா பெருமக்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே மண்டியிட்டு அமர்ந்து இஸ்லாமிய பாடத்தை பயின்றவர்கள்,
மார்க்கத்திலே இது கூடும் என்பதால் தான் யார சூழல்லா என்று அழைக்கிறார்கள், உதவியும் கேட்கிறார்கள். சரி, இந்த சஹாபி செய்தது மார்க்கத்திலே சரியில்லை என்று யாராவது சொன்னால் ஒரு பேச்சுக்கு சரி சரியில்லைன்னு வச்சுக்கிடுவோமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல போனாங்கல்ல, கனவுல போய் என்ன சொல்லியிருக்கானு ஏங்க என்னட்ட வந்து கேட்டீங்கன்னு கேட்டிருக்கணும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க கேட்ட மாதிரி மழை பொழியுன்னு இல்லை போறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் அங்கீகரிச்சிட்டாங்கல்ல. அடுத்து இறைவனாவது மழையை தர்றது நான் என்னட்ட கேட்காம அந்த கபருக்கா போய் முறையிட்டுங்க, மழையை தரமாட்டேன் அப்படிலாம் முடிச்சிருக்கேன்னு அல்லாஹு தஆலா மழையை கொடுக்கறானே. அப்போ இதே என்ன வழங்குது, இதுதான் வழி, இதுதான் வழி. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிகிறது யார் வருகிறார் என்று. கபருக்குள்ளே இருந்தாலும் இறை தூதர்களும் இறை நேசர்களும் தன்னை ஜியாரத்து செய்ய வருபவர் யார், என்ன கோரிக்கை வைக்கிறார் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரிகிறது. அதனால் தான் மழையை கேட்டார்கள், கனவிலே போய் மழை பொழியும் என்கிறார்கள். என்ன கேட்டால் என்று தெரிய போய் தான் அது பதில் சொன்னாங்க. அது மட்டுமல்ல, யார் வந்து கேட்டார் என்பதும் புரிகிறது. ஆகவே தானே அவருடைய கனவிலே போய் சொல்கிறாங்க, இவர் தான் வந்து கேட்டாங்கனால தானே. அப்போ கபருக்குள்ளே இருந்தாலும் பெரியவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்வதற்கு நான் சாதாரணமாக செல்வேன், அதற்கு பிறகு பக்கத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்னுடைய தந்தையார் அவர்களே நல்லடக்கம் செய்யப்பட்டது, அப்பொழுதும் நான் சாதாரணமாகத்தான் செல்வேன், மற்றவர்கள் என்னிடம் கேட்பார்கள் என்ன இப்படி போயிட்டு வரீங்களே அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், ஏங்க அங்கே யாருங்க இருக்கிறது, இன்னமாகுவ ஜௌஜி என்ன மனமுடித்த கணவர் இருக்கிறார், வா அபி என்ன ஈன்றெடுத்த தந்தையார் இருக்கிறார், என் கணவர் என் தந்தை, நான் அப்படி போகிறேன் என்று கூறுவேன். பலம்மா துஃபின உமர், அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நல்லடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னாலே ஃபவல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமிட்டு கூறுகிறேன், மா தஹல்துஹு இல்லா வான மஷ்தூதத்துன் அலைய தியாபி, எனது ஆடைகளை எல்லாம் நன்றாக அணிந்து கொண்டுதான் நான் ஜியாரத்துக்கு போவேன். ஏன் தெரியுமா, ஹஜா அம்மின் உமர், அங்கே இருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெட்கப்பட்டு என்கிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அகமதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸில் நமக்கு ஒன்று புரியுது, பெண்களுக்கும் ஜியாரத்து உண்டு, இறை தூதர்களையும் இறை நேசர்களையும் ஜியாரத்து செய்வது ஆண்களுக்கு எப்படி சுன்னத்தோ பெண்களுக்கும் சுன்னத்து. ஆனால் பொது கபிரிஸ்தானுக்கு பெண்கள் போகக்கூடாது மக்ரூஹ் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறணும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பொது கபிரிஸ்தானுக்கு போகலை, இறை தூதர் இறை நேசர்கள் அவங்களுடைய ஜியாரத்துக்கு தான் போகிறாங்க. அது ஒன்று. இந்த மூணு கபர்கள் இருக்கிறதால உங்களுக்கு தெரியுமே, அந்த பச்சை குப்பா பார்த்துருக்கீங்கல்ல, மதீனாண்டாலே ஒரு பச்சை குப்பா இருக்கும், அந்த பச்சை குப்பாவுக்கு கீழே தான் மூணு கபர்களும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெட்கப்பட்டு ஆடைகள் எல்லாம் நன்றாக அணிஞ்சுக்கிட்டு தான் நான் போவேங்கிறாங்க. அப்படியானால் உள்ளே இருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை ஜியாரத்து செய்ய வருபவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தெரியுது. அதனால தானே இல்லைன்னா அப்படி போன ஒரு அவசியம் இல்லையே. அப்போ உள்ளே இருப்பவர்கள் பார்க்கிறார்கள் கேட்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டோம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரே வசீலாவாக வைத்து மழை பெறப்பட்டிருக்கிறதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு கடுமையான பஞ்சம் ஏற்பட்ட போது சஹாபா பெருமக்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் போய் மழை இல்லாமல் கஷ்டப்படுறோமே அப்படிங்கிறாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க, ஏங்க இங்க வந்தீங்க, இதே என்ன சொல்றீங்க, உந்துரு இலா கபரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபரை பாருங்கள், அந்த கபருக்கும் வானத்திற்கும் மத்தியிலே இடைவெளியை ஏற்படுத்துங்கள், மழை பொழியும். சஹாபி வந்தார்கள், மேற்கூற கூரையில சிலரை அகற்றினாங்க, கபருக்கும் வானத்திற்கும் மத்தியிலே எந்த தடையும் திரையும்